இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் நாமக்கல் மாவட்டம் செவ்வந்திப்பட்டி. நல்ல அருமையான லொக்கேஷன், தோட்டம், தனிமையாக வீடு, வாழ்க்கை முறைன்னா இப்படி தான் இருக்கணும். இது நாமக்கல் மாவட்டம் தானே? இந்த போர் எவ்வளோ? 700 அடி. என்ன 700 அடி? 700 அடி ஜஸ்ட்டு மாய்ஷர், புகை புகாமல் மாய்ஷர். அவங்களா தண்ணி விட்டு புகையை அடக்க முடியாது? அடக்கிட்டாங்க. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லேசாக ஈரம் வந்திருக்கும், அவங்களும் தண்ணி விட்டுருக்காங்க. அந்த கண்டிஷன் கிடையாமல் ஈரம் மண்ணே வந்து வந்துட்டு. இங்கே கேணி ஆழம் வந்து 70 அடி. 70 அடி அதில் ஊத்துன்னு எதுவும் கசிவுன்னு எதுவும் கிடையாது. கசிவு இருக்க எதிரடி கீழே வேற போர் எதுவும் போட்டிருக்கீங்களா? சரி பாப்போம். இந்த போர் போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரே நேரத்தில் போட்டது. இது 600 அடி. ம், 600 அடி. இது 50 அடிக்கில் ஒரே தூசி தான். ஒரே, ஆமாம், ஒரே ஒரே பாறை. கரிசல் மண்ணில் ஒரு பெரிய டிராபேக் இதுதான், கீழே கருங்கல் பாறை வந்துடும். இங்கே நாமக்கல் பக்கம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆனால் அது ரெட் சாயில் ஏரியா, அது பரமத்தி வேலூர் இதெல்லாம் கடந்து திருச்செங்கோடு பக்கம் போனேன். அவர் மூணு நாலு போர் போட்டு போயிலான இடம். அந்த சீனிக்கல் பாறையை கண்டுபிடிச்சேன். சிவப்பு மண் இருந்தாலே எனக்கு என்ன ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா அந்த இன்ட்ரூசி பாடின்னு சொல்லுவோம் கோட் சைட், அது அங்கே இருந்துச்சு. கரெக்டாக அந்த பாறை அலைன்மெண்ட்டை பிடிச்சி கொடுத்துட்டேன். 80 அடியிலே தண்ணி, 80 அடியில் வந்து அவர் 600 அடி வரைக்கும் போட்டு இப்போ நிறைய தண்ணி வந்துட்டு, அடுத்தடுத்து நிறைய சிரம் வந்துட்டு. ரெட் சாயில் இருந்துச்சுன்னா எப்படியாவது பிடிச்சிடலாம். கரிசல் மண்ணுங்கிறது ரொம்ப டஃப்பான ஏரியா தான். சரி பார்ப்போம், நம்ம ஸ்கேன் பண்ணோம். இப்போ நார்த்து சவுத்து அதாவது வடக்கு தெற்க 50 மீட்டர் லென்த்துக்கு 400 மீட்ரு ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் பண்ணுறோம். இது வந்து 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த மழை, அது என்ன அந்த மலைக்கு பேர், என்ன பேர்? தலைமலை. அது வந்து ஏறக்குறைய கிழக்கு மேற்க தான் கிடக்கு, எக்ஸாக்டாக கிழக்கு மேற்கு கிடக்கு. என்ன அது, கருங்கல் மலையாக தான் இருக்கும், சீனிக்கல் மலை கிடையாது. சீனிக்கல் மலையாக இருந்தால் இங்கே ஃபுல்லாக ரெட் சாயலாக இருக்கும். ஸோ இங்கே பிளாக் காட்டன் சாயல்னாலேயே அது கருங்கல் பாறை தான். அது கிழக்கு மேற்கு இருக்கிறதுனால நம்ம வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம். இது வெவ்வேறான பாறை அமைப்பு இருக்கும். இங்கே எது இலக்கம், எது வெடிப்பு பிளவு கிடக்காங்கிறது தெரிஞ்சிடும். 400 மீட்டர் ஆழத்துக்குள்ளே வந்துடுங்களா? ஸோ முதல் ஸ்கேனு நம்ம இடத்தினுடைய கிழக்கு ஓரத்தில் வடக்கு தெற்க 50 மீட்டர் லென்த்துக்கு 400 மீட்டர் ஆழத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா எப்படின்னு? 450 மீட்ரு வரைக்கும் அது கட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒரே ஒரு இடம் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். அது ஒரு 150 மீட்ரு தானே? 150 மீட்டரில் ஒரு சின்ன மாய்ஷர் தான் இருக்கு. ஆமாம், 450 அடியில் அது 3.37 இருக்கும். ஒரு மீட்ரு ஈக்குவல் டு 3.37 ஃபீட். 160 சொன்னீங்க? ஆமாம், 160 மீட்ரு. மற்ற இடம் ஃபுல்லாகவே எம்டி தான், வேறு எதுவும் கிடையாது. இது ரெண்டாவது ஸ்கேன் பண்ணுறோம். இந்த ஸ்கேனும் அது ஏதாவது கொஞ்சம் மேட்ச் ஆகணும். அங்கே 35 மீட்டரில் அதே மாதிரி இங்கே ஒரு 35-40 மீட்டருக்குள்ளே ஏதாவது வந்தால் ரெண்டும் ஒரே சரமாக இருக்க வாய்ப்பு. இவங்களாம் தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க? அங்க ரோட்டுக்கு அங்கிட்டு உள்ளது நமக்கு இங்க வராது, அது அந்த பக்கமா போயிடும்.
கிழக்கு மேற்கு. இது மூணாவது ஸ்கேன் நடக்கு. 31 மீட்டர் லென்த்துக்கு 400 மீட்ரு டெப்த்துக்கு. அங்கே ரெண்டாவது ஸ்கேன் பண்ணதில் எந்த பாயிண்டும் அமையல. அந்த ரோட்டில் இருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாச்சு, 50 மீட்ரு லென்த்துக்கு பாயிண்ட் எதுவுமே அமையல. இது நாலாவது ஸ்கேனு, 50 மீட்ரு லென்த்து 400 மீட்ரு ஆழம். மூணாவது ஸ்கேனு 31 மீட்ரு லென்த்துக்கு பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் பண்ணியிருக்கோம். அது 100 மீட்டருக்குள்ளேயே ஒரு ஃப்ராக்சர் இருக்குது. இது அஞ்சாவது ஸ்கேனு, 50 மீட்ரு தெற்கு எல்லையிலேருந்து 50 மீட்ரு. நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம், 180-190 மீட்டரில் ஒன்று, 300 மீட்டரில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, அந்த இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஸோ சொல்லுங்கள், இது நாமக்கல் மாவட்டம். இது ஏரியா வந்து என்னது? இது நாமக்கல் மோகனூர் டிஸ்ட்ரிக்ட். மோகனூர் தாலுகா நாமக்கல் மாவட்டம். ஆமாம். ஊர் வந்து என்னது? செவந்திப்பட்டி. செவந்திப்பட்டியில் பாறையம்பி தான். அதாவது ஏறக்குறைய கிழக்குமே இருக்குது, ஆனால் ஒரு 14 டிகிரி கோணல். இதுக்கு வந்துட்டு நம்ம இதுக்கு இங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஒரு 14 டிகிரி, 14 டிகிரி தெற்கு நோக்கி சரியுது. இங்கிட்டு நார்த்து 76 டிகிரி ஈஸ்ட்டு. இதாங்க இது அந்த மலையை வச்சே நான் கரெக்டாக கணக்கு பண்ணேன், ஒரு 10 டிகிரி முன்ன பண்ண இருக்கும் அப்படின்னு. எக்ஸாக்டாக அப்படி இருக்குது. இதுதான் இயற்கையான பாறை. இது வந்து ரொம்ப ஒன்றும் தண்ணி இல்லாத பாறை கிடையாது. தண்ணி உள்ள பாறை தான் மேலே, ரோட்டு மேலே. ஆ, ஓ, அந்த இருக்கு மேலே இருக்க, அது பாறை வேற பாருங்க. இது ஓரளவுக்கு தண்ணி உள்ள பாறை. இந்த தண்ணி வந்து இங்கிட்டு தான் வரும். அது மேலே இருக்கு பாருங்க, அந்த பாறை. அதையும் பார்த்துறோம். ரோட்லேயே இந்த டிப்புன்னு சொல்லுவோம், உட்சரிவுங்கிறது இந்த வடக்க நோக்கி இருக்கு. ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான் இந்த சரம். வாங்க, இந்த பாறை தண்ணி இல்லாத பாறை கிடையாது. இது தண்ணியை உள் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள பாறை. தகுதி இருக்குது இந்த பாறைக்கு, மழை தான் பெய்யணும். இந்த ராக்கை வந்து நாங்கள் பெக்மெண்டைட் வெயின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கிரைண்ட்ஸாக இருக்குது பாருங்கள். இது இங்கே தான் சரியுது. இந்த ரோட்டு ஓரமாக யாரும் போர் போட்டு தண்ணி வந்துருக்கா? யாரும் போர் போடலையோ? எங்கிட்ட எவ்வளோ தூரம் தள்ளி? ஆமாம், அது ரொம்ப விலகிட்டு. அந்த குமிச்சு கிடைக்காதா? இந்த லைனை ஒட்டி, இந்த ரோடை ஒட்டி. இல்லை இல்லை, இங்கிட்ட இங்கே வருமா? இங்கிட்ட வருமா? சரி, ஓகே, புரிஞ்சிட்டிங்களா? அந்த பாறையை விட இந்த பாறை தண்ணியை உள் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி அதிகம். தண்ணி உள்ள பாறை தான். இந்த போர் ஓடுது இல்லையோ, அது இந்த லைனில் தான் ஓடுது. இது ரெண்டாவது ஏரியா. மலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு நேரம் மேற்க ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு பேர் எது இருக்கா? செவந்திப்பட்டி ஏரி. இது ஆறாவது ஸ்கேன் நடக்கு. வடக்கிருந்து தெற்கு நோக்கி 50 மீட்ரு டிஸ்டன்ஸ், 400 மீட்ரு டெப்த்து. இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது பெஸ்ட்டு 16 டிகிரி சவுத். எக்ஸாக்டாக ஈஸ்ட் வெஸ்ட்னு இல்லாமல் ஒரு 10-14 டிகிரி மட்டும் கோணலாக இருக்குது. ஜியாலஜிக்கலி அந்த பாறை அமைப்பு வந்து பெக்குமட்டாயிட்டு இருக்குது. கிரானடிக் நைஸு, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப கடின பாறையாக இல்லை. சார்ன கெட்டுங்க கிடையாது. ஸோ ஜியாலஜிக்கல் கண்டிஷன் வந்து ஃபேவரபுளான ராக் தான். மழை அளவு தான் இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு. ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ரொம்ப புவர். மழை பெஞ்சால் தண்ணியை, மழை நீரை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்குது இங்கே உள்ள பாறைக்கு.
இது ஏழாவது ஸ்கேன் நடக்குது. ஆறாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 150 மீட்டருக்குள்ளேயே ஒரு முறிவு இருக்குது ரெண்டு இடத்துலையும். அதில் இந்த 41வது மீட்டரில் அடையாளம் வந்து 11வது மீட்டர் அடையாளத்தோடு நல்லாயிருக்கு. இது 8வது ஸ்கேனு. கொஞ்சம் டைரக்ஷனை மாற்றி ரெண்டு பாயிண்ட் அமைஞ்ச இடத்துக்கு கீழே வேறு டைரக்ஷனில் பார்க்கும். 7வது ஸ்கேனில் சரியான இடம் அமையலை, அது ஒன்றும் அடையாளம் இல்லை. ஏற்கனவே 1ஸ்ட் ஸ்கேனில் அடையாளம் பண்ண 41வது மீட்டர் அடையாளம்